ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிபிகே பயோஃப்ளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அக்வாரம் டேங்கில் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிற பற்றி தான். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அக்வாரம் டேங்கில் ஃபிஷ் இருக்கிறத பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், நம்ம எவ்வளோ ரசிக்கிறோமோ, அதோடு அதை கழுவுறப்ப இருக்க சிரமங்கள் அதிகம். அப்படியே கழுவினாலும் அடுத்த 10 நாள்லேயோ இல்லை 1 வாரத்துலேயோ திரும்பவும் அது ரொம்ப அழுக்காகிடும். தண்ணியில் வந்து பால் கலந்தால் எப்படி ஒயிட்டிஷாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக தெரியும். தண்ணி ஃபுல்லாக உள்ளே இருக்க மீனே நமக்கு கிளியராக தெரியாது. இதெல்லாம் எப்படி நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அவாய்ட் பண்ணுறது, கிறிஸ்டல் கிளியர் வாட்டரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். டேங்க் வாட்டர் கிளியராக இருக்கணும்னா நீங்கள் உங்கள் டேங்க் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஹெட்டரை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து 3 ஃபீட்டு லென்த்லேயும் 1 ஃபீட் வித்துலேயும் இருக்கிற டேங்க் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து 18 வாட்ஸ் ஹெட்டர் யூஸ் பண்ணுறேன். இதுவே இது போதுமானது தான். ஸோ கரெக்டான ஹெட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 70-80% ஆஃப் வாட்டர் வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ரிமைனிங்க்கு வந்து நீங்கள் 1 மந்த் ஒன்ஸ் வந்து ஒரு 40% ஆஃப் வாட்டரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஸோ இதுவே உங்களுக்கு போதுமானது. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபில்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணாவே உங்கள் வாட்ரு வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அப்புறம் எக்ஸஸ் ஃபுட்டு போடுறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. தென் க்ரௌட் இருக்கக்கூடாது டேங்க்கில். அப்படின்னா ஒரு இப்போ நான் என்னோடய டேங்க்குக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 5 ஃபிஷ் தான் விட்டுருக்கேன். ஸோ ஒரு 5 இல்லை 4 ஃபிஷ் அந்த மாதிரி விட்டாவே போதும். இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் உள்ள டேங்க்குக்கு 5 ஃபிஷ்ஷஸ் விட்டாவே போதும். ஸோ உங்கள் ஃபிஷ் உங்களோட ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரௌட் இல்லாமல் பார்த்துங்க ஃபிஷ்ஷை. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டரும் சீக்கிரம் வந்து பொல்யூட் ஆகாது, டிசீஸ்னால் மீனுங்க எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அந்த ஹெட்டர் பற்றி சொன்னாங்களே, அது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த சப்மிசிபிள் பம்ப் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். நெட்டில் போய்ட்டு வாட்டர் லிஃப்டிங் சப்மிசிபிள் பம்ப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள். அதில் வந்து இந்த ஃபவுண்டைனுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி உள்ள பம்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அது வந்து உங்களுக்கு வந்து அந்த தண்ணி இழுத்து கொடுக்குற கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். 1100 லிட்டர் பர் ஹவருக்கும் 3800 லிட்டர் பர் ஹவர் ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஒரே இதில் அப்படின்னா ரெண்டு நாப் இருக்கும், நமக்கு எது தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து நமக்கு லைஃப் நிறைய நாள் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். பாய் பாய், டேக் கேர்.